செய்திகள் வாசிப்பவர் சோபியா. முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் போது தீரன் சின்னமலை சிலைக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் திமுக தலைவர் ஆகியோர் எப்படி சிலைக்கு மாலை அணிவித்தனர் என அகில இந்திய யாதவ பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவர் கேப்டன் ராஜன் கேள்வி. தங்களது தலைவரான வீரன் அழகுமத்து கோனின் 263வது நினைவு நாள் கடந்த ஜூலை 11 அன்று தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் இருந்தபோது அன்றைய தினம் மாலை அணிவிக்காமல் ட்விட்டரில் பதிவிட்டு திமுக தலைவர் தனது அறிவாலயத்தில் வைத்து மாலை அணிவித்து நினைவு தினத்தை அனுசரித்தனர். தற்போது மட்டும் தீரன் சின்னமலையின் 215வது நினைவு தினத்தை முன்னிட்டு தீரன் சின்னமலையின் சிலைக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உள்ளனர். அன்று தளர்வுடன் கூடிய ஊரடங்கு இருந்த நேரத்தில் ஜூலை 11 அன்று வீரன் அழகுமுத்துக்கொன் சிலைக்கு மாலை அணிவிக்கவில்லை. இன்று முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் நாளில் தீரன் சின்னமலை சிலைக்கு மட்டும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளனர். எனவே 2021 சட்டசபை தேர்தலில் யாதவர்கள் தகுந்த பாடம் புகுத்த வேண்டும் என யாதவ மக்களை கேட்டுக் கொள்வதாக அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவர் கேப்டன் ராஜன் செய்தியாளர்களுக்கு நேர்காணலில் தெரிவித்தார். அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவையின் நிறுவன தலைவர் கேப்டன் ராஜன் ஆகிய நான் யாதவ சொந்தங்களுக்கு கூறுவது, இன்று தீரன் சின்னமலை அவர்களின் 215வது நினைவு தினம். இன்று முழு ஊரடங்கு இருக்கும் பொழுது தமிழக முதலமைச்சரும் மற்றும் துணை முதலமைச்சரும் மற்றும் அமைச்சர் பெருமக்களும் தீரன் சின்னமலை அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார்கள். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் தீரன் சின்னமலை அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார்கள். இது எந்த வகையில் நியாயம்? இன்று முழு ஊரடங்கு, அதையெல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு இவர்கள் தீரன் சின்னமலை அவர்கள் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்திருக்கிறார்கள். இதேபோல் ஜூலை 11 அன்று தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு இருக்கும் பொழுது முதல் சுதந்திர போராட்ட வீரர் நமது முப்பாட்டனார் திரு அழகுமுத்து கோனின் 263வது நினைவு தினத்தை எந்த அமைச்சரும் துணை முதல்வரும் முதலமைச்சரும் சிலைக்கு மாலை அணிவிக்கவில்லை.